அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6/8/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும். ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பங்குக்கும் என்ன மாதிரியான நியூஸஸ் வந்திருக்கு, அந்த நியூஸ் பேஸ்டு ஸ்டாக் எப்படி மூவ் ஆகும், வால்யூம் பேஸ்ட் என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொடுத்துருக்கு, நாளைக்கு இன்ட்ராடேக்கு என்னென்ன பங்குகள் கவனிக்கலாம், இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், சந்தேகங்கள் இதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு பகிர்ந்துக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எனக்கு ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 134 புள்ளிகள், 1% கிட்டத்தட்ட டவுன் ஆகி 10,862 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த லெவல் வந்து கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து மோர் தென் 11% வந்து கண்டினியூவாக இறங்கினது 2017 அப்புறமா இப்போ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஃபஸ்ட் தகவல். ஸோ இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் இறங்கியிருந்தாலும் இந்த பேட்டர்ன், அதாவது இங்கே பதிவு பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இன்றைக்கி பதிவான இந்த ஹேமர் பேட்டர்ன், நம்ம ஆல்ரெடி க்ளோசிங் வீடியோவில் பார்த்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே வந்து ஒரு பெரிய இறக்கத்துக்கு அப்புறமா வர ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறது தான் இந்த ஹேமர் பேட்டர்ன். ஆனால் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்து ரெட் கலரில் வந்தது அப்படின்னா இன்னும் இறங்கும், இதுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் பாடி தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கலரெல்லாம் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து இது வந்து ஹேமர் பேட்டர்ன் பதிவு ஆனாலே தொடர்ந்து ஏற தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிச்சே ஆகணும். ஸோ இப்போ நடந்துட்டுருக்கிற உலக ரீதியான ப்ராப்ளம் வந்து மார்க்கெட்டை இன்னும் இறக்க தான் போகுது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கணிப்பு. டெக்னிக்கலாக இந்த ஹேமர் பேட்டர்ன் மேலே பாசிட்டிவிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சப்போஸ் நாளைய கேண்டில் ஒரு பாசிட்டிவிட்டியாக க்ளோஸ் ஆச்சுன்னா தொடர்ந்து மார்க்கெட் சின்ன ரிவர்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து எதிர்பார்ப்பு தான். மற்றபடி இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேமர் பேட்டர்னை பதிவு பண்ணியிருக்கு. நிஃப்டி வந்து ஒரு 11% கரெக்ஷன்ஸ் வந்து 2017 கொடுத்துருக்கு. இதெல்லாம் கவனிக்கணும். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது, அதாவது ஸ்ட்ராங் இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் லெவலில் இருக்குது. அந்த லெவலை உடச்சி கீழே இறங்கினா நல்ல ப்ரீத் ஸ்டெபிலிட்டி ரெக்கர், அந்த லெவலை உடச்சிட்டு அது மேலே ஏறணும் அப்படின்னா ஒரு டீப் ரெக்கவரி தேவை. ஸோ நிஃப்டி வந்து இந்த லெவலை தக்க வச்சுக்கிட்டு மேலே ஏறணுன்னா நல்ல ஒரு ப்ரீத் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக அவசியம். ஸோ இப்போ 10,780 அடுத்த சப்போர்ட், இந்த லெவலை உடச்சி கீழே இறங்குச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து நமக்கு 10,780 அதுக்கப்புறம் 750 இந்த லெவலில் தான் இருக்குது. பட் மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சு அப்படின்னா 11,970 மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான டேவாக இருக்குது. இதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் ஆர்பிஐ டேட்டா. ஸோ ஆர்பிஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 10,862 க்ளோஸ் ஆனதை வச்சு 10,798 முதல் சப்போர்ட், 10,733 செகண்ட் சப்போர்ட், மேலே ரெசிஸ்டன்ஸ் 10,911, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,960. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 27,648 இந்த லெவல் இருக்குது. ஸோ 27,402 முதல் சப்போர்ட், 27,157 செகண்ட் சப்போர்ட், மேலே ரெசிஸ்டன்ஸ் 27,879, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 28,111. இது எல்லாமே வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்குது. இது வந்து இண்டிகேட்டர் பேஸ்டு, சாரி ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பேஸ்டு. நம்ம இப்போ ட்ரெண்டு இண்டிகேட்டர் பேஸ்டு பார்த்தோன்னா நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தாண்டணும் அப்படின்னா 10,879 தாண்டணும். ஸோ 10,879 தாண்டினா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ 10,879 மேலே நாளைக்கு ஓப்பன் ஆகி அந்த கேண்டில் 10,879 மேலே க்ளோஸ் ஆகணும். பேங்க் நிஃப்டி 27,772 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகி அந்த கேண்டில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுன்னா ட்ரெண்டு பாசிட்டிவாக மாற வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலில் நீங்கள் ஸ்டாப்லாஸாக வச்சு செல்லிங்கும் போகலாம்.
அடுத்தது கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 22 லட்சத்துக்கும் மேலே 11,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல் எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே தொடர்ந்து 10,900, 11,000, 11,100 இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஓவராலாக அதிக லெவலில் இருக்கிற. அதே மாதிரி புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 29 லட்சத்துக்கும் மேலே 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிக லெவல் இருக்குது. இதுதான் ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலை உடச்சி கீழே இறங்கும் பட்சத்தில் இன்னுமே வந்து அதாவது இந்த லெவலை சப்போர்ட்டை வந்து எடுத்துக்காமல் இன்னும் கீழே இறங்குச்சுன்னா டவுட் தான். பட் 30 லட்சத்துக்கு மேலே இதுதான் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. கூடுதலாக 11,700, 11,800 இதுலேயும் அதிக லெவல் எக்ஸ்பெக்டேஷன் புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எதிர்பார்க்கப்படுது. ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ஹெச்டிஎஃப்சி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், கான்கர், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஓஎன்ஜிசி, இன்ஃபி, எம்என்டம், டோரன் பவர், மேரிகோ, எம்சிடோவெல்லாம் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தலாம். இது வந்து ஓரளவு நல்ல இம்பேக்ட் கொடுக்குது. ஹை டெலிவரி பர்சன்டேஜ்னால் அதிக லெவலில் டெலிவரி பர்சன்டேஜ் நடந்திருக்கிற பங்குகள், ஸோ தொடர்ந்து ஏற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்தது லாங் பில்டப்புங்கிறது, அதிக லெவல் லாங் பில்டப் ஆகிருக்கு, ஸோ பாசிட்டிவ் போக வாய்ப்பு இருக்குது. 13 ஸ்டாக்ஸில் எம்ஜிஎல், நெஸ்டலின், ஃபெடரல் பேங்க், பஜாஜ் ஆட்டோ, ஹெச்டிஎஃப்சி, பாரதி ஏர்டெல், எம்சி டோவல், மேரிகோ, சிப்லா, டிசிஎஸ் இந்த பங்குகள் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஷார்ட் கவரிங், ஸோ அதிக லெவல் வந்து செல் பண்ணதை கவர் பண்ணுறாங்க. 22 ஸ்டாக்ஸு, என்ஐடி டெக், மைண்ட்ரி, டிவிஎஸ் மோட்டார், யூனியன் பேங்க், பிசாஃப்ட், ஐடிபிஐ, டெக் மகேந்திரா, காட்ரேஜ் சிபி, கோல் இண்டியா, ஹின் பெட்ரோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது. 68 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் என்பிசிசி, பிஇஎல், மதர் சுமி, இன்ஜினியரிங் சிங், உஜ்ஜீவன், பெர்கர் பெயின், எம்எஃப்எஸ்எல், கான்கர், டோரன் பவர், எஸ்பிஐ பேங்க் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. லாங் அன்வைண்டிங்கில் சிஇஎஸ்சி, இன்ஃப்ராட்டல், ஈக்விட்டாஸ், ஏஷியன் பெயின், அத்தானி போர்ட்ஸ், அசோக் லீலேண்ட், ராம்கோ சிமெண்ட், பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்ஆர் டிரான்ஸ் ஃபைனான்ஸ், டைட்டன் இந்த பங்குகள் வந்து 60 ஸ்டாக்ஸில் கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது. அடுத்தது பெர்கர் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 32% ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்கு. 133 கோடியிலேருந்து 176 கோடியாக. ரெவென்யூவும் 1483 கோடியிலேருந்து 1716 கோடியாக 15%க்கு மேலே ரைஸ் ஆயிருக்கு. எஸ்ஆர்எஃபோட Q1 ப்ராஃபிட் வந்து 41% மேலே ஜம்ப் கொடுத்துருக்கு. ஸோ 133 கோடியிலேருந்து 189 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ வந்து 1676 கோடியிலேருந்து 1824 கோடியாக 9.1% ஜம்ப் கொடுத்துருக்கு. ஸோ எஸ்ஆர்எஃப்ல இதை கவனிக்கலாம். இந்தியன் ஹோட்டல்ஸோட ப்ராஃபிட் வந்து 16 கோடியிலேருந்து 22 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூவும் 564லேருந்து 571 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோரன் பவரை பொறுத்த வரைக்கும் 227லேருந்து 277 கோடியாக 21% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூவும் 3528 கோடியிலேருந்து 3736 கோடியாக 5.9% வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து மங்களம் சிமெண்ட்டு ப்ராஃபிட் வந்து 15 கோடியிலேருந்து 33 கோடியாக ரைஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ வந்து 254லேருந்து 333 கோடியாக ரைஸ் ஆயிருக்கு. பாம்பே டையிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட்டடான ப்ராஃபிட் வந்து 27 கோடி, அதாவது 93 கோடி லாஸ்லேருந்து 27 கோடி ரைஸ் ஆயிருக்கு. அடுத்தது ரெவென்யூ வந்து 397 கோடியிலேருந்து 648 கோடியாக ஜம்ப் கொடுத்துருக்கு. இது நல்ல கவனிக்கப்பட வேண்டிய நியூஸு. பேங்க் ஆஃப் பரோடாவோட லெண்டர் வந்து எம்சிஎல்ஆரை 15 பிபிஎஸ்ல குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் கவனிக்க வேண்டிய நியூஸு. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசிஆர்ஏ வந்து AA-லிருந்து AA-ஆக ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான நியூஸு. நான் வந்து போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக டாடா மோட்டார்ஸ் இறங்கினதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை படிச்சிட்டேன். ஆக்சுவலாக மார்க்கெட்டோட இறக்கம் வந்து டாடா மோட்டார்ஸை இறக்கி கொண்டு போயிருக்கு. பட் அந்த நியூஸ் வந்து பாசிட்டிவான நியூஸ், அதாவது அவங்களோட யூகே சேல் டேட்டா வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ அந்த நியூஸை வந்து நான் வந்து பை மிஸ்டேக்காக கண்டினியூவிட்டி பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஐம் சாரி ஃபார் இட். ஸோ நீங்கள் அதை மறுபடியும் வாட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக புரியும். ஸோ ஐசிஆர்ஏ வந்து ரேட் கட் பண்ணியிருக்கிறது ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருந்தாலும் யூகே சேல் டேட்டா பாசிட்டிவாக வந்திருக்கு. இது எதுவும் நாளைக்கு இம்பேக்ட் கொடுக்குமான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாடா மோட்டார்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னு. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்ருக்கிறவங்க ப்ளீஸ் 127 கட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 127க்கு மேலே போனால் மட்டும்தான் அது பாசிட்டிவ். நிறைய பேர் கேட்கலாம் 124 இருக்குது, நீங்கள் என்ன 127 கட் பண்ணனா பை பண்ண சொல்கிறீங்க, 3 ரூபா எனக்கு அதுலேயே 3 ரூபா கிடைக்குமே அப்படின்னு சொல்லலாம். 127க்கு மேலே போனால் தான் இது தொடர்ந்து ஏற வாய்ப்பு இருக்குது. அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு சொல்கிறேன். அதே நான் 1 ஹவர் கேண்டில் வச்சு சொன்னேன் அப்படின்னா
எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த பங்கு 131 கிராஸ் பண்ணணும். ஸோ அது 15 minutes கேண்டில் 126 ஓப்பன் ஆகி 127 தாண்டுதுன்னா 127 வந்து தக்க வச்சு மேலே ஏறணும். 126.50 அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அடுத்த கேண்டில் 126.55 ஓப்பன் ஆகணும். 127 க்ளோஸ் ஆகணும். அடுத்த கேண்டில் 120 மேலே ஓப்பன் ஆனால் தான் பாசிட்டிவ் ட்ரெண்டே. அப்போ தான் தொடர்ந்து ஏறும். சப்போஸ் நான் நீங்கள் 124 வாங்குறீங்க, 125 போகுது, 125.50 போகுது, கீழே இறங்க ஆரம்பித்து உங்களுக்கு திரும்ப 120 வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்காக தான் ரெசிஸ்டன்ஸ் லெவலை ஃபாலோ பண்ண சொல்கிறது. ஸோ அந்த டாடா மோட்டர்ஸோட நியூஸை பார்த்துக்கோங்க. 127 மேலே, 126.50 மேலே ஓப்பன் ஆனால் பாசிட்டிவ். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸு, முத்தூட் ஃபினான்ஸ் வந்து போர்டு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணியிருக்காங்க. நான் அமௌண்ட்டை விட்டுட்டேனே, ஆக்சுவலாக அமௌண்ட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஃபண்ட் ரைஸ் August 12 அன்றைக்கி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க முத்தூட் ஃபினான்ஸ். இது பாசிட்டிவான நியூஸு. HCL டெக்னாலஜிஸ் வந்து கம்பெனி அண்ட் ஒராக்கல் ஹெல்த் சயின்ஸ் இவங்க வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம் ஹெல்த் கிளினிக் ட்ரையல்ஸ் இதுக்காக வந்து ஒரு கொலாபரேஷன் நடந்துட்டுருக்கு. இதுவும் பாசிட்டிவான நியூஸு. HSIL நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் த கம்பெனி சோ மெனி ஹோம் இனோவேஷன் அண்ட் பிரிலாகோ. இது வந்து HSIL கவனிக்கணும். SRF நியூஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் நல்ல புதுசாக கிடச்சிருக்கு. ஸோ கம்பெனி அப்ரூவ் த ப்ராஜெக்ட் ஃபார் செட்டிங் ஆஃப் அன் இன்டிகிரேட்டட் ஃபெசிலிட்டி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் PTFE. ஸோ எஸ்டிமேட் ஆஃப் 424 crore. இது வந்து SRFக்கு நல்ல ஒரு நியூஸு. மியூசிக் ப்ராட்காஸ்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ரேஷியோ நெட்ஒர்க்கை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் ரைட் டு செல் ஆட் ஸ்பேஸ் அட் த லக்னோ மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அண்ட் ப்ளே கட்டட் கண்டென்ட் ஃபார் 3 years. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. லக்னோ மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் வந்து கமர்ஷியல் ரைட் டு செல் ஆட் ஸ்பேஸ். ஸோ இது வந்து மியூசிக்கல் ப்ராட்காஸ்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. விப்ரோ கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக் டிசைன் சப்சிட்ரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆப்ரேஷன் வித் நியூ ஸ்டூடியோ அட் சிட்னி. இதுவும் விப்ரோக்கு பாசிட்டிவான நியூஸு. டாடா மோட்டார் சப்சிட்ரி கமிஷனர் 70K W ஓகே, இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ். ரூஃப் டாப் இன்ஸ்டாலேஷனை இந்தியன் இன்டர்நேஷனல் சென்டர் நியூ டெல்லியிலேயே உங்களுக்கு ஒரு சப்சிட்ரி கிடச்சிருக்கிறது நல்ல நியூஸ் தான். ஸோ ஓவராலாக பாசிட்டிவான நியூஸஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த விப்ரோவை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்ட்ராடேயில் எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு. இன்ட்ராடேயில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 622.24 மேலே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நான் இங்கே ஒரு ட்ரா பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது 624. டைம் எத்தனை? ஓகே, 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட முடிச்சிடுறேன். 622.24 இப்போ நாளைக்கு வந்து கேண்டில் வந்து 622.50 ஓப்பன் ஆகுது. சரிங்களா, இங்கே ஓப்பன் ஆகுது. அடுத்த கேண்டில் வந்து 622.50 மேலே க்ளோஸ் ஆகுது. அடுத்த கேண்டில் இங்கே 622.50 இது க்ளோஸ் ஆகுது. இங்கே 262.55 ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகுது. அப்படின்னா அப்போ இந்த கேண்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம். மேபி இதை நீங்கள் ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பை பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலை ஃபாலோ பண்ணும்போது. ஸோ இதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக விப்ரோ, இதில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா கவனம் செலுத்தலாம். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பல்க் டீல்ஸ் நடந்திருக்கிறது. இந்தியன் டெரிட்டன் ஃபேஷன்ஸில் வந்து செல்லிங் நடந்திருக்கு. NSE பேஸில் ரெண்டுலையுமே செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறவங்க இந்த நியூஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள். பல்க் டீல்ஸ் நடந்திருக்கிற இந்த ஸ்டாக்கில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது பேசிக்கான சில நியூஸஸ். FII அண்ட் DII வந்து 4778 crore கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி 6795 crore கிட்ட செல் பண்ணியிருக்காங்க. அகெயின் 2016 crore செல்லிங். இதுவும் நெகட்டிவான நியூஸ் தான். அடுத்தது 4950 crore டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணி 3079 crore செல் பண்ணியிருக்காங்க. 1871 crore நெகட்டிவ். ஸோ ஓவராலாக சாரி 1871 crore பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து DII பாசிட்டிவ் ஆஸ் யூஷுவல், பட் டொமஸ்ட் FII வந்து நெகட்டிவ். ஸோ இதுவும் நெகட்டிவ் தான், மார்க்கெட்டுக்கு நெகட்டிவான நியூஸு. அப்புறம் யூஎஸ் குளோபல் மார்க்கெட். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் வந்து 3% நெகட்டிவ். பா அம்மா, எவ்வளோ பெரிய டவுனு. அடுத்து யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் நெகட்டிவ், ஏஷியன் மார்க்கெட் நெகட்டிவ். இதோட இம்பேக்ட் நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை. ஏஷியன் மார்க்கெட் நாளைக்கு நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்போ எஸ்டெக்ஸ் நிஃப்டியும் ஆஸ் யூஷுவல் நெகட்டிவ் தான்.
ஓகேங்களா? ஸோ வந்து இதெல்லாம் மிகப்பெரிய டவுனு. நாஸ்டாக்லாம் வந்து 3% டவுன் அப்படின்னா அந்தளவுக்கு பொருளாதாரம் வந்து ரொம்ப சீர்குலைந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணணும். பிகினர்ஸ் இதெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் தயவு செஞ்சு மார்க்கெட்டுக்குள்ளே இன்ட்ராடே பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது எப்படி நடக்குது, என்ன மாதிரியான மூவ் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு இஷ்யூ வரும்போது நீங்கள் இதை ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட்டபிளாக சால்வ் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். கடைசியாக இதை மட்டும் சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த நியூஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. ப்ரைஸும் வால்யூமும் அதிக லெவல் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டாக்ஸில் நம்ம இன்ட்ராடேல கவனிக்க வேண்டிய பங்கு லார்ஜ். ஓகே, இந்த நியூஸை வேணால் நான் இன்ட்ராடே ஸ்டாக் கொடுப்பேன்ல அந்த வீடியோவோட சேர்த்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் டெலிகிராம் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டைட்டன், JSW, அரவிந்த், பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ், நில்கமல், என்எல்சி இந்தியா, இந்த நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வருது. ரிசல்ட்ஸ் பாரதி கியர்ஸ், ரேணுகா சுகர்ஸ். ஸோ ரிசல்ட்ஸ் நான் டெலிகிராமில் ஆட் பண்ணிவிட்டேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டிடிசெட் தமிழ்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவல்களோட தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.